வணக்கம். என்னோட பேர் லோகேஸ்வரி செந்தில்குமார். நான் தமிழ்நாடு கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் இசட்எஸ்எம்யூவில் மெடிசன் படிச்சிட்ருக்கேன், ஃபர்ஸ்ட் கோர்ஸ். இங்கே எஜுகேஷன் பொறுத்தவரை எல்லாமே குட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல போகிறது வந்து அனாட்டமி. அனாட்டமி பொறுத்தவரையும் இங்கே தியரட்டிக்கல் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்குது. அனாட்டமியில் நான் இப்போது போன்ஸ், ஆர்டிகுலேஷன்ஸ் அண்ட் மசில்ஸ் எல்லாமே படிச்சுட்ருக்கேன். இங்கே தியரட்டிக்கல் மூலியமாக படிக்கிறதுனால, அது மட்டும் இல்லை ப்ராக்டிக்கல் மூலியமாக எடுத்து போன்ஸை வச்சு படிக்கிறதுனால நமக்கு ஈஸியாக எல்லாமே புரிஞ்சு படிக்க முடியும். எஸ்பெஷலாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மெட்ரிகுலேஷன் பொறுத்த மோஸ்ட்லி எல்லாம் மெட்ரிகுலேஷன் படிச்சு தான் வந்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சு படிக்கிறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும். அது நம்ம தப்பு கிடையாது, இட்ஸ் அவர் கவர்மெண்டோட மிஸ்டேக், இட்ஸ் நாட் அ மேட்டர். ஸோ இப்போ இங்கே வந்து ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரட்டிக்கல் கிளாஸ் படிக்கிறதுனால நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் இங்கே ப்ரொஃபஸர் கிட்டே போய் நம்ம டவுட்ஸ் கேட்கறதுனால அவங்க வந்து கிளியராக எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் புரிஞ்சு படிச்சுக்க முடியும். அது இல்லாமல் சீனியர்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹெல்த் ப்ராப்ளம், மற்றபடி எல்லா ப்ராப்ளமும் இருந்துச்சுன்னா சீனியர்ஸ் கிட்டே போய் சொன்னோம்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் இங்கே லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லைப்ரரி போயிட்டு நம்ம எந்த புக்ஸ் வேணாலும் எடுத்து எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கேமரா இருக்குது, சர்வேலன்ஸ் கேமரா இருக்குது. அந்த கேமரா மூலயமா நம்ம பேரண்ட்ஸ் லைவாக நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், என்ன படிச்சுட்ருக்கோம், எந்த டைமில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்னு முதற்கொண்டு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே மற்றபடி மெட் பயோ, மெட் கெம் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் பேஸ்டு எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஈஸியாக புரிஞ்சு படிக்க முடியும். அது இல்லாமல் இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ் இருக்குது, லக்ஸி இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நம்மளால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸில், ஹாஸ்டல் ஹாஸ்டலில் வந்து கேன்டீன் எல்லாமே இருக்குது, ஹாஸ்டல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்குது. இங்கே நம்ம இந்தியாவில் எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் படிச்சுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு காலேஜ் போனேன், அந்த காலேஜில் வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. அப்புறமா நான் அப்ராட் போகணும் அப்படிங்கிற ஒரு இதையே விட்டுட்டேன். ஆஃப்டர் தட் நான் நியூயார்க் போனேன், திவ்யா மேம், ராஜ் சார் மீட் பண்ணேன். அவங்ககிட்ட என்னோடய ப்ராப்ளம் எல்லாமே எடுத்து சொன்னேன். அவங்க சொன்னாங்க உன்னால் படிக்க முடியும், உக்ரைனில் உன்னால் ஈஸியாக படிக்க முடியும், இசட்எஸ்எம்யூவில் உன்னால் படிக்க முடியும்னு சொல்லி அவங்க அஷ்யூரிட்டி கொடுத்தாங்க. ஸோ அவங்க அஷ்யூரிட்டினால் என்னோடய பேரண்ட்ஸ் என்னை மறுபடியும் இங்கே அனுப்பிச்சாங்க. நான் இப்போ நல்லபடியாக படிச்சுட்ருக்கேன். ஸோ ஐ எம் ப்ரவுட் டு பி அண்ட் ZFSMU ஸ்டூடெண்ட், ப்ரவுட் நியான்.